sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. ಪುಣ್ಯಾಂಬೋಜ ವಿಕಾಸಾಯ ಪಾಪಧ್ವಾಂತ ಕ್ಷಯಾಯ ಚ ಶ್ರೀಮಾನ್ ಆವಿರ್ಭೂತ್ ಭೂಮೌ ರಾಮಾನುಜ ದಿವಾಕರಃ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪುರಾಣತಿಲೆ 8th ಸ್ಕಂದತ್ತೈ ಅನುಭವಿತು ಕೊಂಡು ವರುಗ್ರೋಂ. ಕಡೈಸಿಯಾಹ ಭಗವಾನ್ ವಾಮನ ತಿರುವಿಕ್ರಮ ಅವತಾರಂ ಸೈದದೈ ಅನುಭವಿತಿರುಗ್ರೋಂ. ಅದರ್ಕ ಮೇಲೆ ಮತ್ಸ್ಯಾವತಾರ ಚರಿತ್ರತ್ತೈ ಕಾಟ್ಟುಗ್ರಾರ್ ಸುಖಾಚಾರ್ಯರ್. பரீட்சத்து ராஜனுக்கு பகவான் மத்ஸ்யாவதாரம் எப்படி செய்தான் என்பதை எடுத்துரைக்கிறார். மத்ஸ்யாவதாரம் நடந்த இடம் நம்முடைய திராவிட தேசம், மதுரா, வடமதுரா என்று சொல்லுகிறோமே அது வடக்க இருக்கக்கூடிய மதுரை. நம்முடைய திராவிட தேசத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மதுரை இருக்குது. அந்த மதுரையில் நடந்த ஒரு சரித்திரத்தை, மத்ஸ்யாவதார சரித்திரத்தை காட்டுகிறார். கிருத்தமாலா என்கிற நதி, வைகை நதியில் வந்து சேரக்கூடிய ஒரு கிளை நதி, அதற்கு கிருத்தமாலா என்று பெயர். அந்த கிருத்தமாலா நதிக்கரையில் சூரியனுடைய பிள்ளை வைவஸ்வத மனு என்று பெயர். அவருக்கு மற்றொரு பெயர் ஸ்ரார்த்த தேவ மனு என்று பெயர். அவர் ஜலதர்ப்பணம் செய்ய வேணும் என்பதற்காக ஜலத்தை கையில் எடுக்கிறார். ஜலதர்ப்பணம் செய்ய வேணுங்கிறதுக்காக ஜலத்தை கையில் எடுக்கும்போது அவருடைய கையில் ஜலத்தில் ஒரு சிறிய மீன் இருந்தது. அந்த மீனை பார்த்த உடனே தர்ப்பணம் செய்வதற்கு இந்த ஜலம் கூடாது என்பதற்காக ஜலத்தை கீழே விட போனார். அப்போ அந்த மீன் அவரிடத்துல பேசியது, சுவாமி என்னை விட்டுடாதீங்க, என்னை கீழே ஜலத்தில் விட்டுவிட்டால் பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும், அதனால் என்னை ஜலத்தில் விடாமல் உம்முடைய கமண்டலத்திலே விட்டுவிடும் என்று அந்த மீன் பேசியது. ஸ்ரார்த்த தேவ இதிக்கியாதோ மனுத்வே ஹரிணார்பிதாக ஏகதா கிருதமாலாயாம் குருவத்தோ ஜலதர்ப்பிணம். ஜலதர்ப்பணம் பண்ண வேணும் என்பதற்காக ஜலத்தை எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த கையிலே ஜலத்திலே ஒரு குட்டி மீன் இருந்தது, அது பேசியது, கீழே என்னை விட்டால் பெரிய மீன்கள் என்னை புஜித்துவிடும், நீர் வைத்திருக்கக்கூடிய கமண்டலத்திலே என்னை விட்டுக்கொள்ளும் என்று பேசியது. அந்த மீனை காப்பாற்ற வேணும் என்பதற்காக தன்னுடைய கமண்டலத்தில் அந்த மீனை விட்டு கொண்டார். மறுபடியும் ஜலம் எடுத்து ஜலதர்ப்பணத்தை செய்து முடித்தார். தன்னுடைய ஆசிரமத்திற்கு, தன்னுடைய கிரகத்துக்கு செல்லுகிறார். செல்லும்போது அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய மீன் பேசியது, சுவாமி என்னை கமண்டலத்தில் வைத்திருக்கிறீரே, இந்த இடம் எனக்கு போதவில்லை, இந்த இடத்துல என்னால் நான் சரியாக வாழுவதற்கு வசதி இல்லை, வேண்டிய இடம் இல்லை, உம்முடைய கிரகத்தில் ஒரு நீர்த்தொட்டி, பெரிய நீர்த்தொட்டி இருக்கே அதில் என்னை விட்டுவிடும் என்று அந்த மீன் பேசியது. ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் அந்த மீனை எடுத்துக்கொண்டு சென்று தன்னுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொட்டியிலே அதனை விட்டுவிட்டார். தொட்டியில் விட்டு ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு முகூர்த்த காலத்தில் மறுபடியும் அவரை அழைத்து பேசியது, சுவாமி உம்முடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த மீன் தொட்டி அதில் எனக்கு இடம் போதவில்லை, உம்முடைய வீட்டிற்கு பின்புறத்தில் ஒரு சிறிய நீர் தேக்கம் இருக்கிறதே அதில் என்னை விட்டுவிடும் என்று வேண்டியது. அவரும் ஆச்சரியத்தோடே அந்த மீனை எடுத்து தன்னுடைய வீட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கம் அங்கே அந்த மீனை விட்டுவிட்டார். தன்னுடைய பத்தினியின் இடத்துல சொன்னார், இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்தது, வந்து பாரு என்ன. அந்த மீனை தன்னுடைய பத்தினியின் இடத்துல காட்டணுங்கிறதுக்காக கூட்டி கொண்டு வருகிறார். அப்போ அந்த மீன் மறுபடியும் பேசியது, உம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தில் எனக்கு இடம் போதவில்லை, இங்கு செல்லக்கூடிய ஒரு நதியில் என்னை விட்டுவிடும் என்று வேண்டியது. அவரும் ஆச்சரியப்பட்டு
அந்த மீனை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய குளத்தில் விட்டார். குளமும் இடம் காணலைன்னு அதை எடுத்துக்கொண்டு நதியிலேயே விட்டு விட்டார். மத்தியானம் தான் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தை செய்து முடித்த உடனே இப்போ அந்த நதியில் இருந்து புறப்பட போகிறார். மறுபடியும் அந்த மீன் பேசியது, சுவாமி எனக்கு இந்த நதியினுடைய இடம், இந்த ஜலம், இந்த இடம் எனக்கு போதவில்லை, என்னை கொண்டு போய் சமுத்திரத்திலே விட்டுவிடும் அப்படின்னு வேண்டியது. சமுத்திரமும் மகா ஆர்ணவம், மகார்ணவம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமுத்திரத்தில் கொண்டு விடும், ஆழமே இல்லாத சமுத்திரத்தில் என்னை விட்டு விடாதீங்க, மிகப்பெரிய சமுத்திரத்தில் மகார்ணவத்தில் என்னை கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு வேண்டியது. அவரும் அந்த மீனை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய கடல் சமுத்திரத்தில், மகா சமுத்திரத்தில், மகார்ணவத்தில் கொண்டு வந்து விட்டார். விடும்போது இந்த மீன் ஒரே நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி எடுக்க முடியும், யாரால் இது போன்ற அரிய செயலை செய்ய முடியும், என்னை சோதிக்க வந்திருக்கிறார்களா, தேவர்கள் யாராவது என்னை சோதிக்க முற்படுகிறார்களா, தேவேந்திரன் வந்திருக்கிறானா அல்லது ருத்ரமூர்த்தியே வந்திருக்கிறாரா, பிரமனே வந்திருக்கிறானா, ஆனால் இவர்களாலேயும் கூட ஒரே நாளைக்குள்ளே இவ்வளவு பெரிய உடலோடே வளருவது என்பது முடியாது, கண்டிப்பாக இவர் சாக்ஷாத் நாராயணமூர்த்தியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே கையை கூப்பினார், தேவரீர் யார், தேவரீருடைய திருவடியை பணிகிறேன், நீர் யார் என்பதை அடியனுக்கு விளக்க வேண்டும் என்று அந்த மீனினிடத்திலே வேண்டினார். அப்போ அந்த மீன் பேசியது, நாம் தான் திருமால், விஷ்ணு, நாராயணன், நாமே மத்ஸ்யாவதாரம் செய்திருக்கிறோம், இன்றையிலிருந்து ஏழாவது நாள் அத்தனை லோகமும் அழியப் போகிறது, பிரளயம் ஏற்படப் போகிறது, மகா பிரளயம் ஏற்படப் போகிறது, அத்தனையும் அழிந்துவிடும், பூமிக்கு கீழுள்ள லோகங்களும் சரி மேலே இருக்கக்கூடிய லோகங்களும் சரி பூமியும் சேர்ந்து அழியப் போகிறது, ஆனால் அடுத்த கல்பம் பிறக்கும் பொழுது வேதம் அவர்களுக்கு தேவை, அதனால் சார்ததேவ மனுவே நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இன்றையிலிருந்து ஏழாவது நாள் சப்த ரிஷிகளை அழைத்து கொண்டு இவ்விடத்திற்கு வந்துவிடு, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வனம், இதிகாச புராண தர்மசாஸ்திரங்கள் இவைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு சப்த ரிஷிகளையும் அழைத்து கொண்டு இவ்விடத்திற்கு வருவாய். இந்த இடத்துல ஒரு பெரிய படகு இருக்கும், அந்த படகுல நீ ஏறிக்கொண்டு சப்த ரிஷிகளையும் ஏற்றிக்கொண்டு வேதத்தையும் வைத்துக் கொள்ளுவாய். வாசுகி என்கிற பாம்பு, அந்த பாம்பையே நீ கயிறாக உபயோகப்படுத்தி கொள்ளுவாய். படகுனுடைய ஒரு பக்கத்தில் கட்டு, அந்த கயிற்றினுடைய மற்றொரு பக்கத்தை நான் ஏழாவது நாள் இவ்விடத்திற்கு வருவேன், எனக்கு ஒற்றை கொம்பு இருக்கும், என்னுடைய ஒரு கொம்பில் நீ மற்றொரு கயிற்றை, படகனுடைய மற்றொரு பகுதியை நீ சேர்த்து கட்டிவிடுவாய். இந்த பிரளயத்தில் உனக்கும் வேதத்துக்கும் சப்த ரிஷிகளுக்கும் அழிவு வாராமல் நான் உங்கள் அனைவரையும் ரட்சிக்கிறேன் என்று எம்பெருமான் பேசினான். அதே போல ஏழாவது நாள் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் அத்தனையும் ஜலத்துக்குள்ளே தத்தளித்தது, ஜலத்துக்குள்ளே பிரளய சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி போனது, மேலுலகங்களும் மூழ்கி போகிறது. அப்பொழுது இந்த சார்ததேவ மனு சப்த ரிஷிகளையும் அழைத்து கொண்டு வேதத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த படகுல ஏறி பகவானுடைய ஒற்றை குழம்பிலே அந்த படகனுடைய கயிற்றின் முனையை தானும் கட்டினான். வேதத்தை எம்பெருமான் ரட்சித்தான். குழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் என ஆழ்வார் அருளி செய்கிறார். வானோரளவும் முதுமுன் நீர் வளர்ந்த காலம் வலியுருவின் மீனாய் வந்து வியந்து உய்யக்கொண்ட தன் தாமரைக்கண்ணன். மீன் மிகப்பெரிய திமிங்கலம்னு சொல்கிறோமே, அது போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்கள் அதெல்லாம் சமுத்திரத்தினுடைய நடுவில் அப்படியே ஆடிக்கொண்டு விளையாடிக்கொண்டு இருக்கும், ஜலத்திலிருந்து அப்படியே துள்ளி குதிக்கும், பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்கும். சாமானிய மீன் துள்ளி குதிக்கிறதே இவ்வளவு அழகுன்னா சாக்ஷாத் பகவானே மீனாக
மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணி நடுக்கடலிலே அப்படியே துள்ளி விளையாடினா எவ்வளவு அழகாக இருக்கும். வேதத்தை 7 நாட்கள் எந்த ஆபத்தும் வாராமல் பிரளய காலத்திலே ரட்சித்து அடுத்த கல்பத்திலே இருப்பவர்களுக்கு வேதத்தை ரட்சித்து கொடுத்தான் பகவான். இதுக்கு தான் மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு பெயர். பொதுவாக பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் பாகவதத்தில் நாம் எத்தனை அவதாரங்களுக்கு அப்புறம் மத்ஸ்யாவதாரத்தை பார்க்குறோம். வராக அவதாரம் பார்த்தோம், சிங்கப்பெருமாள் அவதாரம் பார்த்தோம், வாமன திருவிக்ரம அவதாரத்தை பார்த்தோம், நாச்சியார் அவதாரம், மோகினி அவதாரத்தை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தானே நாம் மத்ஸ்யாவதாரத்தை பார்க்குறோம். அப்படின்னா அவதாரங்கள்னு சொன்னால் முதல்ல வராக அவதாரம் ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் அப்படி இல்லை, அவதாரங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல மத்ஸ்யாவதாரம் ஞாபகத்துக்கு வருகிறது. எதனாலேன்னா வேதத்தை காத்தபடியினாலே. வேதத்தை காத்தபடியினாலே அவதாரத்துக்கு பிற்பாடு இருந்தாலும் வேதத்தை ரட்சித்தபடியினாலே அவன் முதன்மையை அடைகிறான். அது மத்ஸ்யாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த 7 நாட்களுக்குள்ளே பிரளய சமுத்திரத்தில் ஹயக்ரீவன் என்கிற ஒரு அசுரன் வேதத்தை அபகரிக்க வேணும் என்பதற்காக வந்தான். அந்த அசுரனையும் பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்த எம்பெருமான் தானும் அளித்தார், வேதத்தை ரட்சித்து கொடுத்தார். வேதத்தை காத்த வித்தகனாக எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் செய்தான் என்று 8வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் மத்ஸ்யாவதார சரித்திரத்தை தானும் காட்டி 8வது ஸ்கந்தத்தை பூர்த்தி செய்கிறார் சுகாச்சாரியர். அதுக்கு மேலே 9வது ஸ்கந்தத்தை தானும் தொடங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்கள் கொண்டது. அதில் 8வது ஸ்கந்தத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். அதற்கு மேலே 9வது ஸ்கந்தத்தில் பல சரித்திரங்களை தானும் காட்டுகிறார். சூரிய வம்சம், அந்த சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தையும் எடுத்து காட்டுகிறார். அதே போல் சந்திர வம்சம், சந்திர வம்சத்தில் இருக்கக்கூடிய ஓரொரு ராஜாக்களினுடைய சரித்திரம் என்ன என்பதையும் எடுத்து காட்டி அந்த சந்திர வம்சத்தில் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போகிறான் என்பதை 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் காட்டுகிறார். இந்த 9வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை காட்டினார், பரசுராமனுடைய சரித்திரத்தை காட்டுகிறார், அம்பரீஷனுடைய சரித்திரம் என்ன என்பதையும் தெரிவிக்கிறார். ஹரிச்சந்திரன் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோமே, அந்த ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் என்ன, மாந்தாத்தா சௌபரி உபாக்கியானம் என்ன, தேவகங்கை அவ எப்படி பூமிக்கு வந்தாள் என்ற அந்த சரித்திரத்தையும் காட்டி சந்திரனுடைய சரித்திரம் என்ன, புதனுடைய சரித்திரம் என்ன, புரூரவசனுடைய சரித்திரம் என்ன, கங்காபுத்திர பீஷ்மர் அவர் எப்படி பிறந்தார், சந்தனு மகாராஜா யாரு, இந்த சரித்திரங்கள் எல்லாத்தையும் காட்டி தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் இவர்களுடைய சரித்திரம் எல்லாவற்றையும் காட்டி கடைசியில் கிருஷ்ணாவதாரம் அடுத்த ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தில் கிருஷ்ணாவதாரத்தை வைக்கப் போகிறார். இதுவரைக்கும் நாமும் 9வது ஸ்கந்தத்திலே அனுபவிக்கலாம். அதில் சூரியனுடைய புத்திரன் வைவஸ்வத மனு என்று பெயர். அந்த வைவஸ்வத மனுவனுடைய சரித்திரத்தை இந்த 9வது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தில் முதலிலே காட்டுகிறார். வைவஸ்வத மனு சூரியனுடைய பிள்ளை. வைவஸ்வத மனுவனுடைய பத்தினிக்கு ஸ்ரத்தாதேவி அப்படின்னு பெயர். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆனால் வெகு நாட்கள் ஆகியும் புத்திரப்பேறு இல்லை. வசிஷ்டரிடத்தில் இருவரும் வேண்டினார்கள். வசிஷ்டர் பார்த்து ரித்விக்கைகளை அழைத்தார், உத்காதாவை அழைத்தார், ஹோதாவை அழைத்தார். புத்திரகாமேஷ்டி யாகத்தை இந்த வைவஸ்வத மனுவுக்காக வசிஷ்டர் தானே செய்கிறார். அதில் பூர்ணாகுதி செய்யக்கூடிய சமயம். ஹோதா என்பவர் அவர்தான் மந்திரம் சொல்லி அதில் பூர்ணாகுதியை செய்ய வேணும். அவரிடத்துல இந்த ஸ்ரத்தாதேவி அப்படிங்கிறவ வந்து ரகசியமாக
எனக்கு புத்திரனிடத்தில் ஆசை இல்லை, எனக்கு பெண் குழந்தை வேண்டும், அப்படித்தான் நான் ஆசைப்படுகிறேன், அதற்கேற்றவாறு மந்திரத்தை சொல்லிவிடுங்கள். தன்னுடைய பர்த்தாவுக்கு தெரியாமல் ஹோதாவினிடத்தில் வந்து சொன்னாளாம். ஹோதா என்பவர் அவர் பார்த்து சரி அப்படியே செய்கிறேன்னு அவர் வஷட்கார மந்திரத்தை அவர் செய்து அப்படியே பூர்ணாகுதி செய்தார். அதே போல் ஒரு பெண் மகவு அதிலிருந்து உருவானது, பெண் குழந்தை பிறந்தது, இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்த வைவஸ்வத மனு பார்த்து வசிஷ்டரிடத்தில் வந்து வேண்டுகிறார், சுவாமி நீர் மந்திரங்களையெல்லாம் சரியாகத்தானே சொன்னீர், எப்படி எனக்கு ஆண் பிள்ளை பிறக்காமல் பெண் மகவு பிறக்கும், நான் ஏதாவது குற்றம் இழைத்தேனா அல்லது நீர் மந்திர தந்திரங்களிலே ஏதாவது குற்றம் இழைத்தீர்களா, யார் செய்த குற்றத்தினாலே பெண் மகவு பிறந்தது என்று அவன் வசிஷ்டரிடத்தில் வினவுகிறான். வசிஷ்டர் அப்படியே ஞான திருஷ்டியினாலே உணர்ந்தார், ஹோதா வஷட்காரத்தை செய்தபடியினாலே. ஏன் செய்தாயின்னு ஹோதாவினிடத்தில் கேட்க, இவருடைய பத்தினி என்னிடத்தில் வந்து பெண் மகவு வேணும்னு வேண்டினாள்னு சொன்னார். இப்போ பெண் குழந்தை பிறந்தாச்சு, ஆனால் இந்த சாரத தேவ மனுவுக்கோ ஆண் பிள்ளை பிறக்க வேணும் என்று அவன் ஆசைப்படுகிறான். என்ன செய்வது? வசிஷ்டர் திருமாலிடத்திலே வேண்டினார். திருமாலுடைய அனுகிரகத்தினால வசிஷ்டர் தன்னுடைய தவ வலிமையினாலே பெண் குழந்தைய ஆண் குழந்தையாக மாற்றிவிட்டார். அந்த பெண்ணுக்கு இளை அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. இப்போ அந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தையாக மாற்றினார். அந்த பிள்ளைக்கு சுத்யும்னன் அப்படின்னு பெயர், சுத்யும்னன் என்று அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டினார். வைவஸ்வத மனு தன்னுடைய பிள்ளையை நன்றாக வளர்த்தான். ஆட்சியை வைவஸ்வத மனு தன்னுடைய பிள்ளையான சுத்யும்னனிடத்திலே கொடுத்தான். இக்ஷ்வாகு வம்சத்திலே தானும் பிறந்தவர்கள், அயோத்தி மாநகரத்தை ஆண்டவர்கள். இப்போ இந்த பூமண்டலம் முழுக்க இந்த வைவஸ்வத மனு தன்னுடைய பிள்ளையான சுத்யும்னனிடத்திலே கொடுத்தான். சுத்யும்னன் அரசாட்சி புரிந்து வருகிறான். ஒரு தடவை அவன் காட்டில் வேட்டையாட போகணும் என்பதற்காக சென்றான். பல கானகங்களுக்குள்ளே சென்றான். அதில் குமாரவனம் என்று ஒரு காடு, அந்த காட்டிற்குள்ளே அவன் சென்றான். அந்த காட்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த சுத்யும்னன் என்பவன் பெண்ணாக மாறிவிட்டான். அவன் எந்த குதிரையில் வந்தானோ அந்த குதிரையும் பெண்ணாக மாறியது. அவனுடைய சேனைகள், அவனுடைய வீரர்கள், அவனுடைய மந்திரிகள், சேனாபதிகள் எல்லாரும் அப்படியே பெண்ணாக மாறினார்கள். ஒரே ஆச்சரியம், நான் எப்படி பெண்ணானே, என்னுடைய படை வீரர்கள் எல்லாரும் எப்படி பெண்ணானார்கள், ஒரே ஆச்சரியம். அந்த இடத்துல எதனால் பெண்ணாக ஆனார்கள்? ருத்ரமூர்த்தி தன்னுடைய பத்னியான பார்வதி தேவியோடு ஏகாந்தத்திலே இருந்தார். பார்வதி தேவியினுடைய வஸ்திரம் கலண்டு இருந்த சமயத்தில் சில ரிஷிகள் அந்த வழியாக வந்தார்கள். அதனால் ருத்ரமூர்த்தி, இனிமேல் நாம் இருவரும் இருக்கக்கூடிய, ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இந்த வனத்துக்குள்ளே எந்த ஆண்மகன் நுழைந்தாலும் அவன் பெண்ணாகக் கடவது என்கிற சாபத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இவர்கள் அத்தனை பேரும் பெண்ணாக மாறினார்கள். அந்த பெண்ணாக மாறினான்னு சொல்கிறதா மாறினாள்னு சொல்கிறதா, இளை அப்படிங்கிற பெயரோடே அந்த வனத்திலே திரிய அங்கு புத பகவானுடைய ஆசிரமம் என்பது இருந்தது. புதனுடைய ஆசிரமம் என்பது அங்கு அமைந்திருந்தது. அந்த புதன் என்பவர் இந்த இளை என்கிற பெண்ணனுடைய அழகிலே மயங்கினார். அவர்கள் இருவரும் கூடினார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு புரூரவஸ் அப்படின்னு பெயர். இப்போ அந்த பெண்ணு மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தாள். வசிஷ்டரிடத்தில் வந்து வேண்டுகிறாள், நான் பெண்ணாக இருக்கிறேன், என்னை மறுபடியும் நீர்தான் ஆணாக மாற்ற வேண்டும், பிறக்கும்போதே நான் பெண்ணாக இருந்தேன், உம்முடைய அனுகிரகத்தினால தானே நான் மாறினேன், மறுபடியும் என்னை ஆணாக மாற்ற வேண்டும் என்று அந்த இளை என்கிற பெண் சுத்யும்னனாக தன்னை மறுபடியும் மாற்ற வேண்டும் என்று வசிஷ்டரிடத்தில் வேண்டுகிறாள். வசிஷ்டர் பார்த்து இது எதனால் நடந்தது
அவர் திருஷ்டி ஞான திருஷ்டியினால் உணர்ந்தார். மறுபடியும் ருத்ரமூர்த்தியினிடத்திலே செல்லுவோம் என்பதற்காக இந்த இலையையும் அணைத்து கொண்டு வசிஷ்டர் ருத்ரமூர்த்தியினுடைய ஆசிரமத்திற்கு செல்லுகிறார். ருத்ரமூர்த்தி என்ன செய்தார் நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.